வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சம்பார் ரவையில எப்பவுமே உப்மா, கிச்சடி இந்த மாதிரி தான் செய்வோம். அதுக்கு பதிலா இனிப்பு புட்டு எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஈவினிங்ல ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு சம்பார் ரவையை சேர்த்துட்டு, கை பொறுக்கிற அளவு சூடோட இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். ரவை நல்லா இந்த அளவு ஊறி ரெடியான உடனே ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு இட்லி பிளேட்ல துணியை நனைச்சு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவைய இது கூட பரவலா சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு மூடி 8-10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். புட்டு நல்லா வாசனையோட வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திட்டு கொஞ்சமா சூட ஆறின உடனே இத உதிரி உதிரியா உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காயை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா நெய்யில் வறுத்த திராட்சை, முந்திரி இதையும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சம்பார் ரவை புட்டு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.